இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் வேற லெவலில் பட்டாசா போகும் தான் எதிர்பார்த்தோம். பட் அந்தளவுக்கு ஒன்று போகலாம், இந்தியா வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா, ஜடேஜா அவர்களே நீங்கள் இன்ஜூரிலேருந்து வந்த மாதிரியே தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட் ஹால் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 78 ரன்ஸ் எடுத்து சும்மா வேற லெவலில் மேன் ஆஃப் தி மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச்சில் வாங்கிட்டார். அண்ட் செகண்ட் மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 3 விக்கெட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விக்கெட் ப்ளஸ் ஒரு 23 ரன்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச், ரெண்டு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டார். வந்த இன்ஜூரிலேருந்து வந்த மாதிரியே தெரில இவர். ஸோ யார் பா இவர், இவங்களாம் இங்கே இருந்தால் அந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்குது. அண்ட் இன்னொரு அணிகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியன் அணி பார்த்தீங்கன்னா புதிய கேப்டன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் தான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பண்ண போகிறாரு. சும்மா பயங்கரமாக வேற லெவலில் இருக்கும் அவர் கேப்டன்சி. மற்றும் விராட் கோலி மட்டும் திரும்பி ஒரு கேப்டன்சி கொடுத்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம இந்தியன் ஓப்பனராக பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பயங்கரமான மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பிட்டே தான் இருக்கார். இதுவரையும் தொடர்ந்து தொடர்ந்து சொதப்பிட்டே இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்மன் கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனராக கலவரங்க போகிறதா பார்த்தீங்கன்னா நியூஸ் கிடச்சிருக்கு நம்ம பிசிசிஐட்டிருந்து. ஏன்னா நம்ம சுக்மன் கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கார். டி20 கடைசி ஆன மேட்ச் பார்த்தீங்கன்னா செஞ்சுரியும் அண்ட் ஓடியும் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சுட்டு சும்மா வேற நல்லா பட்டாசா கிளப்பிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு, அதனால பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனராக சான்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா தேர்ட் டெஸ்ட் ஃபோர்த் டெஸ்ட் ஓகேங்களா ரொம்ப பிரம்மாண்டமாக போக போது ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன்சி மற்றும் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் கமிங் மார்ச் 1 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் சீரிஸ். ஸோ புதிய கேப்டன் தான் மீண்டும் வருவேன் எதிர்பார்க்கல இல்லை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபோர்த் டெஸ்ட் பின்னா நடக்க போகுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேட்ச் சாதாரணமாக முன்ன மாதிரி இருக்காது, ரொம்ப ரொம்ப பரபரப்பான ஒரு ஃபிஃப்த் வரையும் கண்டிப்பாக போகணும் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்டீவ் ஸ்மித்லேருந்து ஒரு செஞ்சுரியும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. இது போன்ற தகவல்களும் வேணும் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல்லை நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் கண்டிப்பாக நோட்டிஃபை பார்க்க முடியும். ஓகே, இத்துடன் வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.